ஹெட்லைன் சிவி நேர்களுக்கு வணக்கம். ஹாரோஸ்கோப் நிறைய பேர் வந்து ஜாதகம் இல்லை, எங்களுக்கு ஜாதகம் ஜென்ரேட் பண்ணுன்னு சொல்லி நம்மளை வந்து என்கொயரி கேட்டே இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் ஷேர் பண்ணிக்கிறேன். lifehoroscope.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த வெப்சைட்டில் வந்து உங்கள் ஹாரோஸ்கோப், கம்ப்ளீட் ஹாரோஸ்கோப், உங்கள் ஹாரோஸ்கோப்பில் வந்து டோட்டலாக வந்து நவாம்சம், ராசி சக்கரம், நவாம்சம், தசாம்சம், இந்த மாதிரி சப்தவாம்சம் சொல்லி நிறைய சக்கரங்கள் ஓப்பன் ஆகும். ப்ளஸ் ஷட்பலம், அஷ்டவர்க்கம், டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸ், தசாபுதியுடைய கேல்குலேஷன், ஸ்பிரிட் கேல்குலேஷன், அதோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வேணால் முதல்ல அந்த லிங்கில் போங்க, வெப்சைட்குள்ளே போங்க, சாம்பிள் ஹாரோஸ்கோப் இருக்குது, அதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி படிங்க. அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னா உங்கள் ஹாரோஸ்கோப் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்க, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி. தேங்க்யூ. ஹெட்லைன் சிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்களில் குரு ஹம்ச யோகம், பஞ்சமகா புருஷ யோகங்களில் குருவுக்கு வந்து ஹம்ச யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. எப்போல்லாம் அவர் வந்து ஆட்சி அல்லது உச்சம், இப்போ ஆட்சி எங்கெல்லாம் குரு இருப்பார், தனுசில் வந்து அவர் சொந்த வீடு ஆட்சி, மீனமில் அவருடைய சொந்த வீடு ஆட்சி, உச்சம் கடகத்தில் உச்சம். இப்போ இந்த முறை அந்த குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக தனுர் ராசியில் வருது. இது வந்து ஆட்சி வீடு. இந்த ஆட்சி வீடு வரும்பொழுது கேந்திரங்கள்லாம் அந்த 1, 4, 7, 10 இந்த ராசிகள் உடையவங்களுக்கு ஹம்ச யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. ஹம்ச யோகம்னா என்ன முதல்ல தெரிஞ்சுங்க, குரு எப்போல்லாம் ஆட்சியில் வராரோ, கேந்திரத்தில் அந்த ராசிக்கு வராரோ, அந்த ஹம்ச யோகம் கொடுக்குறவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு பூரணமான மனநிலையை முதல்ல உங்களுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுருவார். அப்படின்னா பார்க்குறதுக்கு நீங்கள் எது இருந்தால் சந்தோஷமாக இருப்பீங்க, எது இருந்தால் கம்ஃபர்டாக இருப்பீங்க, எது இருந்தால் அம்சமாக இருப்பீங்க, எது கிடைச்சா திருப்தி அடைவீங்க, எது நடந்தால் நிம்மதி அடைவீங்க, எது நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இதுதான் அம்ச யோகம். இதெல்லாம் கொடுக்குறவர் தான் குரு. குரு வந்து ஒரு பாசிட்டிவ் பிளானட். அவருக்கு வந்து இந்த கெடுத்தன்மையோ இல்லை நெகட்டிவான தாட்டோ இல்லை மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ இல்லை மற்றவங்களுடைய பணத்தை அபகரிக்கிறதோ இந்த மாதிரி எண்ணங்களே கிடையாது. அப்போ குரு தனுசில் வரும்பொழுது அம்ச யோகம் ஒரு 4 ராசி கொடுப்பார். ஒன்று மீனம், மீனத்துக்கு 10வது வீடுங்கிறது கேந்திர வீடு, அங்கே வந்து குரு ஆட்சியில் இருக்கிறதால அம்ச யோகம். தனுசு அந்த ராசியிலே குரு இருக்கார். இது வந்து குருவுக்கு வந்து திக்பலம்னு ஒன்று இருக்குது. லக்னத்திலே குரு இருந்தால் திக்பலம், ரெண்டுமே கொடுத்துருவார். அப்போ தனுசுக்கு குரு வந்து ஹம்ச யோகம், மீனம், அடுத்தது மிதுனம் மற்றும் கன்னி. மிதுனம் மிதுனத்துக்கு 7, கன்னிக்கு 4. 1, 4, 7, 10 இந்த 4 ராசிகளுக்கு ஹம்ச யோகம்னு ஒரு யோகத்தை இந்த குரு கொடுப்பார். இதில் குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, மிதுனத்துக்கு 7 கோடியவன் குருவாக இருந்து 7ஆம் இடத்துல இருந்தால் அந்த காரகத்துவ தோஷமும் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி கன்னிக்கும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நம்ம இந்த 4 ராசியை நம்ம டோட்டலாக கனெக்ட் பண்ணும்பொழுது குருவுடைய ராசியான 2 ராசிகளுக்கு இது ரொம்ப பலம், புதனுடைய ராசியான 2 ராசிகளுக்கு இது ஓரளவுக்கு பலம். இருந்தாலும் அந்த அம்ச யோகம் அவங்களுக்கு தேவையான ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய, அவங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலத்தை கொடுக்கும். அப்போது இந்த யோகத்துடைய ஒரு விளக்கமே வந்து பார்த்திங்கன்னா, ஹம்ச யோகம் பெற்ற, அதாவது இந்த முறை இந்த டிரான்சிட் வந்து ஹம்ச யோகம் பெறதுனால இந்த 4 ராசிகளுக்கு குறிப்பாக ஏதாவது ஒரே ஒரு பலனாவது அவங்க விரும்பிய பலனை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த குரு நிச்சயம் தருவார். இதுதான் வந்து ஹம்ச யோகத்துடைய இது. சரி, இது எல்லாம் இந்த 4 ராசி கம்ப்ளீட்டாக பொருந்துமா அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா, இப்போ லக்னம் தசா புத்தியில் குறிப்பாக உங்களுக்கு குரு தசை நடக்குதான்னு பாருங்கள். குரு தசையில் அப்படி நடக்கலை, குரு புத்தியாவது இருக்கா, ராகு தசை இருக்குது இல்லை சனி தசை இருக்குது இல்லை சுக்கர தசை இருக்குன்னா குரு புத்தியாவது நடக்குதா அப்படிங்கிறத நீங்கள் 2வது செக் பண்ணுறேன். இல்லை ஏதாவது தசை நடக்கும்போது குருவுடைய வீட்லேயோ இல்லை குருவுடைய நட்சத்திரத்தையோ அந்த கிரகம் இருந்து தசை நடக்குதா, ஓரளவுக்கு இது கனெக்ட் ஆகும். உங்கள் லக்னத்துக்கும் பிறவி ஜாதகத்துலேயும் குரு யோகம் பெற்று வலுவடைந்து ஆட்சி உச்சம் பெற்றோ இருந்தார்னா நிச்சயமாக இந்த அம்ச யோகம் உங்களுக்கு பூர்ணமான ஒரு திருப்திகரமான, உங்கள் எண்ண ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய, உங்கள் முயற்சிகளை வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பலனை முழுமையாக தரும். உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய ஜாதகம் வேணும்னு சொல்லி நம்மளை வந்து அணுகுமுறை செய்கிறாங்க. எங்ககிட்ட ஜாதகமே கிடையாது, நான் என்ன ராசி தெரியாது, என்ன லக்னம் தெரியாது, என்னோடய திசை என்ன நடக்குது எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் சொல்கிற பலன் நான் எப்படி கம்பேர் பண்ணுறதுன்ற ஒரு சாதாரண கேள்வி தான் இது. ஆனால் நான் முதல்ல என்ன சொல்கிறேன்னா, முதல்ல உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இதை பேஸ் பண்ணி முதல்ல நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப்பை ஜெனரேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருக்குது, என்ன யோகம் இருக்குது, அதில் என்ன பலம் இருக்குது, எவ்வளோ ஸ்கோர் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். நிறைய பேருக்கு நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணோன்னா, ஒரு ஜாதகத்துடைய ஒரு ஹாரோஸ்கோப் லிங்க் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக அவங்களுக்கு வந்து பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் அந்த லிங்கை பயன்படுத்தி முதல்ல ஹாரோஸ்கோப் உங்களை பர்சனலாக ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் எங்களால் இந்த ஹாரோஸ்கோப் சப்போர்ட் கொடுக்க முடியல. ப்ளஸ் அதில் ப்ரிடிக்ஷன்ஸோடு இருக்குது, 62 பக்கத்துக்கும் மேலான ப்ரிடிக்ஷன்ஸ், உங்களுடைய நட்சத்திர பலன்கள்,
உங்களுடைய லக்ன பலன்கள், உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் உள்ள பிளானடரி பொசிஷன்ஸுடைய பலன்கள், தசாபுதி பலன்கள், எல்லா ஸ்கோரும் அதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே சாம்பிளாகவும் அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா கீழே லிங்க்கில் இருக்குது, லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன். இந்த லிங்க்கில் போகும்போது நீங்கள் சாம்பிள் ஹாரோஸ்கோப்பில் டவுன்லோட் பண்ணி பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுன்னா, கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது டிஸ்பிளேலே ஒரு நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு சப்போர்ட், உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 12 மணி 2 நிமிஷம் பிறந்த நைட்டு, ஸோ இதை நான் 16th எடுத்துக்கோ இல்லை 17th எடுத்துக்கோ, இந்த மாதிரி டேட் கன்ஃபியூஷன்ஸ், நட்சத்திர கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கிளியராக கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து திருக்கணித பஞ்சாங்க முறையில் தான் இந்த ஹாரோஸ்கோப்பை வந்து தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பயன்பட ஆசைப்பட்டீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள், lifehoroscope.in.